ஆப்ஷன் சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாமந்திப்பூ மாலை கட்ட போகிறோம். அதை எப்படி கட்டலான்னு பார்க்கலாம் வாங்க. வாழை நார் இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லைனா நம்ம பூ கட்டுற நூலே எடுத்துக்கலாம். எந்த ஹைட் அளவுக்கு நம்மளுக்கு மாலை வேணுமோ அந்த அளவுக்கு நூல் எடுத்துக்கோங்க. நான் பூ கட்டுற நூலை ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன் கொஞ்சம் திக்னஸ்க்காக. நூல் எவ்வளோ திக்னஸ் வேணுமோ நம்ம நூலை மடித்து போட்டுக்கலாம். நான் ரெண்டு பட்டையாக மடிச்சிருக்கேன். அதில் நம்ம சுற்றுறதுக்கு ஒரு நூல் வந்து கட்டணும். இது மாதிரி ஒரு நூல் எடுத்து இந்த திக்னஸ் நூலில் கட்டிடுங்க. திக்னஸ் நூலை கொஞ்சம் முன்னாடி விட்டுட்டு அப்புறம் நூலை வந்து முடி போடுங்க. இது மாலை வந்து நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது கட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஸ்டார்டிங்கில் துளசி வச்சு கட்டிட்டேன், அதுக்கப்புறம் பூ வச்சு அப்படியே சுற்றிக்கிட்டே வரேன். இது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நூல் விட்டுட்டு இப்போ முடி போட்டு வச்சுருக்கோம். பூவை எடுத்துட்டு இந்த முடி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அங்கே வந்து கிராஸாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த நூலை வந்து ஒரு சுற்ற சுற்றி எடுத்துகிட்டு வாங்க. தடியாக வச்சுருக்க நூல் மேலே பூ வைக்கணும். நம்ம கட்டி வச்சுருக்க நூலை வந்து சுற்றிக்கிட்டே வரணும். இப்போது பூவை சுற்றி ஒரு சுற்ற சுற்றிட்டேன். கட்டை வரல் வந்து இந்த பூ காம்பு வந்து இந்த சைடு வராமல் அந்த சைடே இருக்கிற மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். இந்த மூணு வரலில் இந்த நூலை வந்து கட்டியமாக பிடிச்சிக்கணும். கட்டை வரலால் இந்த பூவை வந்து நல்லா அந்த சைடே இருக்கிற மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் மாலை வந்து லூஸ் கொடுக்காமல் அழகாக செண்டு மாதிரி வரும். இப்போது அடுத்த பூ வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நூல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. பூவையும் ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும். இப்போது பூ வச்சாச்சு. நூலால் ஒரு சுற்று சுற்றிட்டு இந்த பழைய பூ இருக்குது பார்த்திங்களா காம்பு, அதுக்கு மேலே எடுத்துகிட்டு வரணும் நூலை. நம்ம நூலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்ச பூவுக்கும் பழைய பூவுக்கும் சென்டராக வந்து இந்த நூலை வந்து எடுத்துகிட்டு வரணும். நூல் சுற்றும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து டேர்ன் ஆகும். அப்படி உங்களுக்கு நூலை வந்து டேர்ன் பண்ண தெரியலனா, நம்ம பூ வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸ்ட்ரெயிட்டாக, ஒரு சுற்று சுற்றிட்டு அந்த காம்பை வந்து நீங்கள் அந்த சைடு தள்ளி விட்டிங்கன்னா அங்கே கேப் உங்களுக்கு கிடைக்கும். அந்த இடத்துல புது பூ வச்சு கட்டணும். பூவை கட்டும்போது இந்த காம்பை அந்த மாதிரி ரைட் சைடில் நீங்கள் கட்ட வரலால் தள்ளி விட்டுக்கிட்டே வரணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி பூவை வச்சு நம்ம சுற்றிக்கிட்டே வரலாம். இந்த காம்பை வந்து நம்ம தள்ளி விட்டுக்கிட்டே கட்ட வரலால் டைட்டாக பிடிக்கணும் நூலை. அப்போ தான் மாலை வந்து லூஸ் இல்லாமல் நல்லா டைட்டாக கிடைக்கும். நல்லா செண்டு மாதிரி வருது பாருங்கள் மாலை. நம்ம கையால் சாமிக்கு மாலை கட்டி போடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போது மெதுவாக சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். பூ வச்சுட்டேன். இந்த நூலை ஒரு சுற்று சுற்றிட்டு இந்த காம்புக்கு ரெண்டு காம்புக்கும் நடுவில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த காம்பை கட்டு வரலால் அந்த பக்கம் தள்ளி விட்டுடணும். மாலை சுற்றுற நூல் வந்து காலியாகிடுச்சு. நம்ம நூல் வந்து கொஞ்சம் கட்டிக்கலாம். எக்ஸ்ட்ரா நூல் வந்து கட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு நாட் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த நூல் பாருங்கள் சின்னதாகிடுச்சு. நம்ம நூல் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். நூல் கொஞ்சம் எடுத்து நான் கொஞ்சம் முடி போட்டுட்டேன். மாலை எந்த ஹைட்டுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சுற்றிட்டு போகணும். ஒரு பக்கம் வந்து நான் மாலை சுற்றிட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக செண்டாக இருக்குது. இதை வச்சிடலாம், இன்னொரு பக்கமும் சுற்றிக்கலாம். கலர் கலராக பூ வச்சு நல்லா சுங்குலாம் வச்சு மாலை கட்டலாம். நான் ஒரு சாமந்தி வச்சு சிம்பிளாக கட்டியிருக்கேன். ரெண்டு சைடும் கட்டிட்டு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே சாமிக்கு போட வேண்டியது தான். மாலை கட்டி முடித்த உடனே இந்த நீட்டிகிட்ருக்க காம்பெல்லாம் சிசரில் கட் பண்ணிவிடுங்க. இப்போ சூப்பராக மாலை ரெடி ஆகிடுச்சு. இப்போது பூவில் வச்சு கட்டினது உங்களுக்கு புரியலன்னா நான் வத்தி குச்சியில் வச்சு கட்டி காமிக்கிறேன். பாருங்கள் நான் எப்படி வச்சு சுற்றிட்டு வரேன்னு. நான் இந்த மெத்தடில் தான் வந்து மாலை கட்டுவேன். Yeah.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வச்சு சுற்றிக்கிட்டே வர வேண்டியது தான். கட்டு வரலால் அந்த காம்பு மட்டும் நீங்கள் தள்ளி விட்டுட்டு பூ வச்சு சுற்றிக்கிட்டே வர வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷென் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நல்லதே நடக்கட்டும். நன்றி.